ஹிடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ என்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரி பாண்டியன் ஷோ சீரியலில் ஏதாச்சும் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது என் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி தான் கதை போச்சு. முதல்ல என்னன்னா வந்து இப்போ நானும் வரேன் அப்படின்னு கதிர் சொல்ல, கதிர் வந்து கூட்டு போங்க, நீங்கள் மூணு பேராக தனியாகலாம் போக வேணான்றாங்க. எப்படி எந்த ஒரு வீட்டில் கல்யாணம் முடிஞ்சு ஹரி குழந்தை பெற்று மூணே நாளான 40 வயசான ஒரு லேடியை அதுவும் வந்து சிசேரியன் முடிஞ்சு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. சிசேரியன் முடிச்சதுக்கப்புறம் எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும், ஈவன் வந்து சாரி கூட கட்ட முடியாது, நைட்டி தான் போட்டிருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனா வந்து மூணு நாள் 3 days கைஸ் அவ்வளவுதான், நான் ஜம்ப் பண்ணி பேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. அதுவும் கிளம்பி திருச்சிக்கு குழந்தைய தூக்கிட்டு, குழந்தைக்கு தாய்ப்பால் கூட உங்களால கொடுக்க முடியாது. சரி ஓகே, நமக்கு இதெல்லாம் பார்த்தா சிரிப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சிரிப்பா தான் இருக்கு. ஸோ அப்போ உடனே வந்து இப்போ உடனே கதிரை போய் பார்த்து மீனா தனியாக பேசி என்ன எங்க நீங்கள் ஆணாதிக்கவாதியாக இருக்கீங்க, நாங்கள் மூணு பேர் வந்து தனியாக போகக்கூடாதா, எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு கேட்க உடனே வந்து நீ தனியாக போ தனியாக போக மாதிரி ஏன் ஒய்ஃபோட நான் போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறத விட்டு என்னங்க இப்படி பேசுறீங்க, சரிங்கங்கங்க நான் என்ன வரலங்க அப்படின்ட்டாங்க அவங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம வந்து சரி ஓகே. அடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனா வராங்க. முதல்ல வந்து தனத்தோட அம்மா வந்து நான் வரேன் கூட அப்படின்னா வந்து இல்லை சமயபுரத்துலலாம் போய் நாங்கள் வேண்டுதல் வச்சுருக்கோம் அப்படின்னா பரவாயில்ல அப்போ நான் வரேன், இல்லைனா வந்து முல்லையோட அம்மா போட்டோம் வாய்கிழியே பேசி சண்டை போடுறாருல அப்படின்னா வந்து அதெல்லாம் வேணாம் அங்கே போ அவங்க நீங்கள் தான் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அப்போ கஸ்தூரி தான் ஃபுல்லாக அந்த வீட்டை பார்த்துப்பாங்க பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. கஸ்தூரி யாரு, இவங்களோட மருமக தான், அவங்க ஆல்ரெடி அவங்க தான் வந்து அவங்களோட வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதில் இப்போ இவங்க பார்த்துக்கிட்டா என்ன பார்த்துக்காட்டி உங்களுக்கு என்ன, எனக்கு இது புரியவே இல்லை. சரி ஓகே, ஒன்று ஒரே பயந்துட்டாங்களாம், இது வந்து அறிவுபூர்வமான டைலாக். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, முல்லையோடைய அம்மா அப்பாவும் நாங்களும் வரோம் அப்படிங்கிறாங்களாம். உடனே அவங்க வரேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து முல்லை திருதிருன்னு முழிக்கிறாங்களாம். இதெல்லாமே எதுக்காக அப்படின்னு கேட்டால் மாமா வந்து தாங்க முடியாது, மாமாவுக்கு உண்மையை சொல்ல முடியாது, மாமா ஒரு லூசு, மாமாவுக்கு ஒரு நெஞ்சோடி வந்துடும் பாவம் அவர், அப்படியே அவரால் இதை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி என்னவோ பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா பேசுறீங்க, என்ன எந்த ஊரில் என்ன விஷயத்தில் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்க வேண்டிய உறவில் கணவன்கிட்டயே சொல்ல முடியாத ஒரு விஷயங்கிறது இருக்கக்கூடாது, அங்கே தான் வந்து ஓப்பனாக எல்லாத்தையும் பேசி பழகணும், பெரிய இந்த கப்பல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்துக்கிறதெல்லாம் வந்து பார்த்தா மட்டித்தனமாக இருக்குது. இதை கதை போகிறத பார்த்தோம் அப்படின்னா வந்து பேசாமல் இந்த சீரியலில் இந்த ஒரு மொத்த ட்ராக் முடிவு வரைக்கும் நம்ம பார்க்காம இருந்துட்டு நான் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு இந்த ட்ராக் முடிஞ்சிடுச்சுன்னு ப்ரோமோ பார்த்தப்பறம் பார்த்துக்கலாம் ஒன்றா கூட யோசிக்க தோணுது எனக்கு. இப்போ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. ஹிடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ என்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரி பாண்டியன் ஷோ சீரியலில் ஏதாச்சும்